ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னேகா இது உங்கள் ஐஷியன் ராமா காஸ்மோஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர்ஸனோட நெக்ஸ்ட் எபிசோட். நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆர்மியிலேருந்து ஓடி வந்த சோல்ஜரை வந்து நல்லா வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ தான் வந்து அந்த ஃபர்னிச்சர் ஷோரூமில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கான்டாக்ட் கொடுப்பாங்க இல்லையா, பாருங்கள் நீங்கள் சொன்னதெல்லாமே நான் கான்டாக்டாக ரெடி பண்ணிட்டேன் பிரசிடெண்ட், நீங்கள் வந்து கையில் இந்த விரல் நுனியிலேருந்து கை முழங்கை வரைக்கும் நான் வந்து தொட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை வந்து நான் கான்டாக்டாக எழுதியிருக்கேன், வாசிக்க முடிஞ்சால் வாசிங்க, அதே மாதிரி நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் நீங்கள் உங்கள் கையை எனக்கு தரீங்கள, என் கையை வேணால் பிடிச்சிட்டு வாசிங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்போ வேணான்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் தூங்குறப்ப நம்ம ஹீரோயினே உத்து உத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கை மேலே கை வச்சுட்டு அந்த கான்டாக்டை ரீட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோ உண்மைக்குமே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறாரு, பட் இன்னும் அவர் வந்து அதை ஏற்றுக்க தயாராகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை எழுப்பி விட்டு கார் வந்துடுச்சு ரெடியாகு, நீ தான் இன்றைக்கு உன்னோட கேண்டி பாய் காங் கூட என்ன பண்ணுறேன்னா படத்துக்கு போகிறேன்னு சொன்னால அப்படின்றப்பல, உடனே நம்ம ஹீரோயின் ஓ தேங்க்யூ பிரசிடென்ட், இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்கினேன் தெரியுமா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஆகுறாங்க. படத்துக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கே தேட்டர் இருக்கோ அங்கே கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயின் காங்கு போய் பட்டு சாரி 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 லேட் ஆகிடுச்சு, படம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம வேணால் இப்போ போய் பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்றாங்க. உடனே காங் வந்து வேண்டாம் இன்றைக்கி பார்க்க வேணாம் அப்படின்றப்பல, ஏன்னா காங்க்கு என்ன அப்படின்னா மனசு வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட காரில் வந்து இறங்கினதை பார்த்துருப்பாப்பில. ஸோ ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களே அப்படின்னு காங் நினைப்பாப்பில. நம்ம ஹீரோ இங்கே வீட்டுக்கு வந்துடுறாப்பில், வீட்டுக்கு வந்துட்டு காமிங் மெடிசன் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மெடிசன் எடுத்துக்கிறாப்பில. செக்ரட்டரி கிம் கேட்குறாப்பில, சார் என்னாச்சு பார்த்தீங்களா, எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து தேகோங்ஷில் கூட போனப்பயுமே எனக்கு தெரியும், நீங்கள் இன்னைக்கு என்னடானா மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மெடிசன் எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு. அவன் என்னடானா புதுசாக வந்து டேட்டிங் போகிற மாதிரி காங் கூட படம் பார்க்க போயிருக்கா, இன்னும் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவள் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, நீங்கள் ஒன்றும் மனசு வருத்தப்படாதீங்க அப்படின்றப்பல. நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கவலை, என்னமோ அந்த குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு தடவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்ற அம்மா அப்பா கவலைப்படுற மாதிரி, இவள் போயிருக்காளே இவளுக்கு எதுவும் பிரச்சனை வராதே, என்ன பண்ணுவா திடீர்னு பேய் இருந்துச்சுன்னா தியேட்டரில் அப்படின்னு கவலைப்படுறப்பல. நம்ம கிங் என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா, நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க, அவள் எதுனா ஃபோன் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாப்புல. நம்ம ஹீரோவுக்கு மனசே கேட்கல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஃபோன் எடுத்து எடுத்து பார்க்குறப்பல, அவள் ஃபோன் பண்ணலையே, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதோ, அவனால் என்ன செய்ய முடியும், அவன் பக்கத்தில் இருந்தால் அவளுக்கு வந்து பேய் தெரியதானே செய்யும், நான் வேறு அவள் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு புலம்பிட்டே வந்து படுத்திருக்காப்புல. பட் தூக்கமே வரல மருந்து சாப்பிட்டு கூட. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, படம் வேணான்னு சொல்லிட்டு காங்கும் நம்ம ஹீரோயினும் வந்து சும்மா வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வாக்கிங் வராங்க. வாக்கிங் வந்துட்டு அந்த ஏரியா நல்லாயிருக்கு, பைசைக்கிள் ரெண்ட்டுக்கு கிடைக்கும், நம்ம பைசைக்கிளில் போகலாமா அப்படின்னு நம்ம காங் கேட்குறப்பல. நம்ம ஹீரோயின் அந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க, தற்செயலாக போகலான்ட்டு பார்க்குற இடத்துல ஒரு பேய் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பேய்கிட்டேருந்து தள்ளி வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க, பட் அந்த பேய் வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வருது. நம்ம காங் வந்து நம்ம ஹீரோயினை பின்னாடி வச்சு சைக்கிளில் கூட்டு போகிறாரு, பட் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த பேய் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தோலை தொட்டு ப்ளீஸ் திரும்பி பாரு ப்ளீஸ் திரும்பி பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மரத்தான் பேய், மரத்தான் ஓடி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு பட் அந்த அவர் வந்து இறந்துருப்பாப்பில். ஸோ அந்த ஆளோட ஆவி வந்து இப்போ வந்து பேயாக வந்து இப்படி நடமாடிட்டு இருக்காப்ல. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து விடு விடுன்னு தோலை வந்து உதறாங்க, பட் அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஹீரோயின் பின்னாடி ஓடி வருது, ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. ஸோ கரெக்டாக நம்ம காங் வந்து இந்த இடம் நல்லா இருக்குல்ல திரும்பி வரலாமா இந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவசரமாக பேய்கிட்ட நான் வேண்டான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி உதறாங்க. டக்குன்னு காங் வேண்டானா வேண்டாம் நம்ம வர வேண்டாம் ஏன் கோவப்படுற அப்படின்றாங்க. டக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. உடனே நம்ம காங் ஆமாம் அவனுக்கு ஏதாவது குடிக்க இருந்தால் நல்லாயிருக்கும், நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க தண்ணி வாங்க போகிறப்பல. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேயோட ஆசை என்னன்னு கேட்டுட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க ஒரு கப்பலை கூப்பிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இதை கொஞ்சம் பிடிங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு டேப் மாதிரி இருக்குது குப்பத்தட்டில், அதை எடுத்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கிறாங்க. இப்போ அந்த பேயோட ஆசை நிறைவேற போகிறது என்ன அப்படின்னா, அந்த பேய்க்கு ரன்னிங் ரேஸ் ஓடி ஜெயிக்கணும் அப்படின்றது தான் ஒரு டைம் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, தள்ளி போய் நின்றுக்கிட்டு அந்த ஸ்டார்டிங் லைன் மாதிரி அதை நினச்சிக்கிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு ஓகே கெட் செட் ரெடி கோ அப்படின்றாங்க. அந்த பேய் என்ன பண்ணுது, ஓடி வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ சூப்பராக ஓடி வந்து அந்த கயிறை வந்து தாண்டிடுது, ரன்னிங் லைனுக்கு வந்து வந்துடுது. ஸோ அந்த ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன நடக்குது, இந்த பொண்ணு லூஸோ இவ கேட்டான்றதுக்காண்டி நம்மளும் இப்படி பிடிச்சிட்டு நடு ரோட்டில் நடுராத்திரி நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பட் அந்த பேய்க்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மரத்தான் ஓடி ஜெயிக்கணும்னு நினச்ச மாதிரி அந்த மரத்தானை ஓடி ஜெயிச்சு அவ்வளோ சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்து போயிட்டு வரேன் அப்படின்னு கை காட்டி டாட்டா சொல்லிட்டு போது நம்ம ஹீரோயினும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு கை காட்டுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் பேசுகிறதையும் கை காட்டுறதையும் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பெரிய லூசுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து நடந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ
ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அந்த பாய் ஃப்ரெண்டை இந்த மாதிரி ஆள்லாம் இனிமேல் கூப்பிட்டா திரும்பாத, அவள்கிட்ட இருந்து தள்ளியேற ஆளே சரியில்லை பார்க்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாப்ல. ஸோ இப்போ நம்ம காங் வந்துடுறாப்ல, வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தண்ணி கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாலே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோட ஞாபகம் வருது, சே பேய்லாம் வந்துச்சு எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு என் கூட பிரசிடண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. பட் வந்து வேணாம், நம்ம ஹீரோ அடிக்கடி சொல்லுவார்ல பேயோட எனக்கு ஒன்றே பார்த்தா தான் தேக்கு உங்கள் பயமாக இருக்குது, கோஜோ போய் தொலை அப்படின்னு அதை நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் வேண்டான்னு நினைக்கிறாங்க. பட் அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. பண்ணிட்டு அவர் முதல்ல வந்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா, என்ன மியூசிக்கல்லாம் எப்படி இருந்தது, அதை கேட்க தான் நான் உனக்கு பண்ணேன், தேட்டருக்கு போயிருப்பீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின், சச்சா நான் தேட்டருக்கே போகல அப்படின்றாங்க. போகலன்ற வார்த்தையை நம்ம ஹீரோயின் வாயிலேருந்து கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ சிரிப்பு வருது, அவ்வளோ சந்தோஷமாக வந்து என்ன ஏன் போகல அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அங்கே ஒரு பேய் வந்துச்சு, அதனால தான் அந்த பேயோடையே நாங்கள் வாக்கிங் போகிற டைமில் ஒரியாடுறதுக்கே எனக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, பேய் வந்துச்சா இல்லையா, நீ மியூசிக்கலுக்கு போகல, சரி சரி எனக்கு வேலை இருக்குது ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு, ஹபாடி எனக்கு இப்போ தான் ரொம்ப தூக்கம் வருது யானே தெரில அப்படின்னு நிம்மதியாக போய் தூங்க போகிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள காங் கூட படத்துக்கு போல தனியாக உட்காந்து பேசலை சிரிக்கலாம் நினச்சி நினச்சி நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம், மனசு நிம்மதியோடு தூங்க போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் டவுன் ஃப்ளோரில் வந்து ரெண்டு குட்டி பசங்க குடியிருக்காங்க இல்லையா, அப்பப்போ வந்து நல்லா பேசுவாங்களே, அவங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த பசங்க என்ன பண்ணாங்க, அந்த பேய் பொம்மையை வேறு தூக்கி வந்துட்டாங்க. அந்த பொம்மைக்குள்ளே நிறைய பேய்கள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த பொம்மைக்குள்ளே மூணு பேய் இருக்குது. அந்த மூணு பேயும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த குட்டி பையன் ரெண்டாவது பையன் கூட வந்து விளாண்டுட்டே இருக்குது. ஸோ இப்படி அந்த பேய் இருக்கனால அந்த பையனுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த பெரிய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அம்மா இல்லைன்னு நம்ம தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின், வேகமாக போய் அக்கா சீக்கிரம் எழுந்து வா தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரான். நம்ம ஹீரோயினும் வந்து எழுந்து அவசரமா, ஐயோ சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஓடுறாங்க. ஸோ உள்ளே போகிறாங்க, போயிட்டு அந்த பையனுக்கு வந்து பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது. அந்த பையனை வந்து அவங்க அம்மா வர சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின், அவங்க அம்மாவும் கரெக்டாக வந்துடுறாங்க. அந்த சின்ன பையனை வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க போகிற சமயம் அந்த மூணு பேய்களும் பொம்மைக்குள்ளே இருக்க பேய்ங்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்டேர் கேஸில் உட்காந்து அந்த அம்மா வந்து குட்டி பையனை தூக்கிட்டு போகிறதே பார்த்துட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் அந்த மூணு பேயும் பார்த்துறாங்க, பார்த்துட்டு கேட்குறாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மூணு குட்டி பேயும் என்ன பண்ணுது, குடுகுடுன்னு ரூம் ஓடி போகுது அந்த பையனோட வீட்டுக்கு. நம்ம ஹீரோயினும் பின்னாடி போய் வீட்டை திறந்து பார்த்துட்டு, எங்கே ஒளிஞ்சிருக்கு எங்க இருக்கீங்க, வாங்க அந்த குட்டி பையனை போட்டு பாடப்படுத்துறீங்களா அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த சமயம் தான் பொம்மையை பார்க்குறாங்க. ஸோ பொம்மையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பொம்மைக்குள்ளே தான் மூணு பேரும் ஒளிஞ்சிருக்கீங்களா, இருங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து ஒரு பேக்குக்குள்ளே போட்டு மறுநாள் நம்ம ஹீரோ கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்குமா ஹீரோ கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டால், ஹீரோ கிட்ட எந்த பேயும் வந்து செல்லாது, பருப்பு வேகாது அப்படின்றனால ஹீரோ கிட்ட இருந்தால் யாரையும் இந்த பொம்மை பாதிக்காதுன்ட்டு நம்ம ஹீரோயின் பேக்கில் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவும் கிமும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த பொம்மை பேய் பொம்மை இருக்க பேகோட வந்து போயிட்டு, பிரசிடென்ட் இந்த பாருங்க நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கேட்குறாரு, இது பார்க்கவே மோசமாக இருக்குது, இது என்னது அப்படின்ட்டு. சும்மா சாதாரணம் இல்லை, இதுக்குள்ளே மூணு பேய் ஒளிஞ்சிருக்கு பிரசிடென்ட், இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, டேஞ்சரஸாக இருந்தால் தூக்கி தூர போட வேண்டியதுன்னா, எதுக்கு இப்போ நீ ஏன் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே நம்ம ஹீரோயின், இல்லை இது அடுத்தவங்களை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன நொடுத்தவங்களை, இந்த பாரு இந்த கையில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீ எனக்கு தொட்டுக்கலாம், அவ்வளோதான் நான் உனக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அனுமதி கொடுத்துருக்கேன், நீ என்னடானா பேயெல்லாம் இங்கே கொண்டு வந்து எங்கேயோ போகிற பேய் எங்கேயோ கொண்டு வந்து விட்டுட்டுருக்கா, அவளை கொண்டுடுவேன் ரசத்தில் அப்படின்றப்பல. உடனே நம்ம ஹீரோயின், இல்லை இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் உங்ககிட்ட இருந்தால் தான் பேய் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரூம்குள்ளே போகிறாரு. அவரோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே பின்னாடியே நம்ம ஹீரோயின் போகிறாங்க. நம்ம ஹீரோ இத்தனைக்கும் சொல்லிட்டு தான் போகிறாரு, என் கண்ணு முன்னாடி நிற்காத கோஜோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டால் அவங்க வந்து எப்பயும் போல தேகம் ஷீல் கிடையாது. டக்கு நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி ரூம்குள்ளே போய் கதவுக்கு பின்னாடி வந்து அந்த பேக்கை வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்குறப்பல, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நான் வைக்காத வைக்காதான்ற அதை அங்கே வைக்கிறேன் அப்படின்றப்பல. உடனே நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பொம்மை வெளியே இருந்துச்சுன்னா எல்லாரையும் பாடா படுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறார், அப்படின்னா உன் ரூமில் எடுத்து கொண்டு போய் வை, உனக்கு தான் இல்லாத வேலைக்கு ஒரு ரூம் வேறு கொடுத்துருக்கோமே நாங்கள், அங்கே கொண்டு போய் வை அப்படின்றப்பல. உடனே நம்ம ஹீரோயின், அங்கே விட இங்கே வைக்கிறது தான் சேஃப் பிரசிடென்ட் ப்ளீஸ் அப்படின்றாங்க. டக்கு நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது, உனக்கு எவ்வளோ லொல்லு இருக்கணும், ஏன் உனக்கு கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருக்கா, நேற்று எப்படி வந்து நான் நீயும் கஷ்டப்பட்டோம், ஆர்மி அவன் துப்பாக்கி முனையில் நான் நின்னு கொஞ்சம்னா வந்து நேற்று அவன் நீ சுற்றுப்பா நான் செத்துருப்பேன், இந்நேரம் நீ நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணும், மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு பொக்கே வாங்கிட்டு உங்கள் மனசு பரவாயில்லையா, அமைதியாக இருக்கீங்களா, உடம்பு பரவாயில்லையான்னு நீ என்னை கேட்டிருக்கணும், கொஞ்சம் கூட அக்கறையாக இல்லை உனக்கு அப்படின்றப்பல. டக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அப்படி கூட உங்களை கேட்க வந்து எனக்கு உரிமை இருக்கா, உங்கள் உடம்பு மேலே அக்கறைப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு பதிலை வந்து நம்ம ஹீரோ வந்து
எதிர்பார்க்கல. உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஏன் கேட்டால் என்ன, உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன், கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றப்பலாம் நம்ம ஹீரோயின், இனிமே நான் கேட்குறேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்து காமிட்டுறாங்க. அதில் வந்து ஒரு குட்டி குட்டி பில்ஸ் இருக்குது மாத்திரை. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு வந்து எப்பயும் படபடப்பாக இருக்கப்போ நான் இதை தான் வந்து சாப்பிடுவேன், எனக்கு வந்து இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. டக்கு நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை வாங்கி பார்த்துட்டு, எம்மா இது எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணது தானா, சாப்பிட்ற பொருள் தானா, இது எனக்கு வேணாப்பா அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ கேட்குறாரு, யார் நீயும் நானும் ஒன்றா, நான் விலை மதிக்க முடியாதவன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாப்ல. நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸை கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு வெளியே வராங்க. அப்போ செக்ரட்டரி கிம் வந்து இந்தா தெகியோங்ஷில் நீ கேட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கவர் கொடுக்குறாப்ல. ஸோ அந்த கவருக்குள்ளே ஒரு அழகான டைமண்ட் நெக்லஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்ம சாய்ஜு நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனா இல்லையா, அவளோட ஃபோட்டோ இருக்குது. அப்போ நம்ம கிம் சொல்கிறாப்ல, இவள் வந்து இவளையும் நம்ம ஹீரோவையும் கடத்திட்டு போனப்போ, நம்ம பாஸையும் கடத்திட்டு போனப்போ சாய்ஜு கிட்ட நம்ம ஹீரோ கொடுத்த நெக்லஸ் வந்து இதுதான். ஸோ இந்த நெக்லஸ் தான் விலை மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. நம்ம ஹீரோயின் நம்ம சாய்ஜுவை திரும்பி பார்த்தா கேட்கறதுக்கு வேணும், டீட்டெயில்ஸ் வேணுன்றதுக்கான இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரூமில் டேபிளில் வந்து அந்த பொம்மையும் அந்த ஃபைலையும் கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பொம்மைக்குள்ளே இருக்க ஆவிங்க கிட்ட பேசுகிறாங்க, நீங்களாம் நல்ல பிள்ளைங்களே கிடையாது, கெட்ட பிள்ளைங்க தெரியுமா, ரொம்ப சேட்டை, பாவம் அந்த குட்டி பையனை உடம்பு சரியில்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் கதவை திறந்து நம்ம காங்கு வந்து உள்ளே வந்துடுறப்பல, திறந்துருந்த கதவு இல்லையா. ஸோ வந்தோடனே வந்து தெகோங்ஷில் நீ என்ன பண்ணுற, நான் அப்பப்போ பார்க்குறேன், நீ ஏதாவது ஒரு பொருள்கிட்ட பேசிகிட்டே இருக்க, என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்றப்பல உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்ம சொன்னால் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. நம்ம காங் சொல்கிறப்பல, எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவன் கொஞ்ச நாள் என்ன பண்ணான் அப்படின்னா, எனக்கு கண்ணுக்கு ஏலியன்ஸ் தெரியுறாங்க, ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தான், இப்போ அவன் எங்கே இருக்கான் தெரியுமா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, எங்கே, மென்டல் ஹாஸ்பிட்டல்லையா அப்படின்னு. டக்கு நம்ம காங் சொல்கிறப்பல, இல்லை நாசாவில் இருக்கான். ஸோ எல்லோரும் சொல்கிறதும் போய் கிடையாது, நீ சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றப்பல. பட் நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல பயமாக இருக்குது, பட் சிரிச்சுக்கிட்டே இவன் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள் நீங்கள் எனக்கு காஃபி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஹாய் காஃபி, நீ ரொம்ப அழகாக இருக்க, பிளாக்காக வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்க போல அப்படின்னு சொல்லி நான் காஃபி கிட்ட பேசுவேன், அது சும்மா எனக்கு ஒரு பழக்கம் பார்க்குற பொருள்கிட்டலாம் பேசுகிறது அப்படின்னு பூசி மொழிகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து கிம் கிட்ட பேசிட்டு இருக்காப்ல. கிம் வந்து இருமுறாப்ல. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உங்களுக்கும் உடம்பு முடியல, ஏன் வந்து இப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் லீவ் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போய் பாட்டு வாங்க, அது வரைக்கும் உங்கள் இடத்துல நான் தேகோங்ஷியில் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, சும்மாவே வெட்டியாக தானே இருக்க, செக்ரட்டரியாக வேலை பார்ப்பல அப்படின்னு கேட்குறப்பல. நம்ம ஹீரோயின், நான் கொஞ்ச நாள் வேலை பார்த்து பிரசிடென்ட் செக்ரட்டரியாக உங்களுக்கு தெரியுமா, ஆனால் அந்த கம்பெனி பாஸ்க்கு பக்கத்துலேயே மண்டேலேயே அப்படியே ஆக்ஸ் பாஞ்ச ஒரு பேய் இருக்கும், அதை பார்த்து பார்த்து பயந்து போய் தான் நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அந்த கம்பெனியோட ஓனர் போன வருஷம் வந்து ஒருத்தரை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஜெயிலில் போட்டாங்க தெரியுமா, அந்த அவர் கொன்ன அந்த ஆள் தான் அவன் பக்கத்தில் பேயாக நின்றுப்பார், உனக்கு பேயெல்லாம் பார்க்க தெரியுது, நியூஸ் பேப்பர் பார்க்க தெரியாதா அப்படின்னு கேட்குறப்பல. நம்ம ஹீரோயின், நான் எங்கள் பிரசிடென்ட் அதெல்லாம் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவோட அங்கிள் இருக்கார் இல்லையா, ஆண்டி, ஆண்டியோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லை, அவங்க ஆண்டி வயசானவங்க, அவங்க ஹஸ்பண்ட் இளமையானவர், அவர் வந்து அவரோட செக்ரட்டரியை பேசிகிட்டு இருக்காரு. தேகோங்ஷில் வந்து என்னோட மருமகனோட ஒய்ஃபாக ஆனா அப்படின்னா என் பொண்டாட்டி ஏற்றுக்குவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு, சத்தியமாக மாட்டாங்க அப்படின்னு செக்ரட்டரி சொல்லி முடிக்கல. அடுத்த சீனில் நம்ம ஹீரோட ஆண்டியை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம லிட்டில் சன் அதாவது சின்ன சூரியன் இருக்காங்கல்ல, நம்ம இன்னொரு தேகோங்ஷில் ஆக்ட்ரஸ், அவங்கள பார்த்து மீட் பண்ணிட்டு கட்டாயம் வந்து என் மருமகனை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் யாரோ ஒரு பின்னாடி இன்னொரு தேகோங்ஷில் பின்னாடி சுத்துறான்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் நடந்துடவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஆரம்பிக்காத லவ்வை கெடுக்க இப்போவே பிளான் போட்டாச்சு, விளங்கிரும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாப்ல. ஆக்சுவலாக கிம் இல்லை இல்லையா, இனிமேல் நீ தான் என் செக்ரட்டரி, நான் சொல்லியிருக்கேன், இப்போ நான் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் மீட்டிங்க்கு போகிறேன், ஸோ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து கூட்டு போகிறப்பல. ஸோ மீட்டிங் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து சென்டர் சேரில் உட்காந்துடுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஓரமாக உட்காந்துருக்காங்க கதவு பக்கத்தில். ஸோ மீட்டிங் வந்து ஆரம்பமாகுது. அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து தற்செயலாக வந்து திரும்புகிறாங்க. அந்த இடத்துல மீட்டிங் ரூமில் ஒரு பயங்கரமான பேய் வந்து முடியை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கு. ஸோ அந்த பேயை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஷாக் ஆயிடுது. அந்த பேயும் நம்ம ஹீரோயினை வந்து நோட் பண்ணிருச்சு. ஸோ அப்படி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அப்படி ஒரு நிமிஷம் அப்படி ஜெர்க் ஆகிட்டாங்க. ஜெர்க் ஆனவங்க அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. பயத்தில் கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறாங்க, பேய் அந்த இடத்துல இல்லை. என்னடா பேயை காணும் அப்படின்னு சுற்றி பார்க்குறாங்க, பேய் அவங்க பக்கத்தில் நெருக்கமாக உட்காந்து அப்படி கொடூரமாக பார்த்துட்டு இருக்கு. டக்கு நம்ம ஹீரோயின் அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து அப்படியே முகத்தை திருப்புறாங்க. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, மீட்டிங்கில் உட்காந்துருக்க நம்ம ஹீரோ வந்து பார்த்துடுறப்பல. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருது, அவள் பக்கத்தில் ஏதோ ஒரு பேய் உட்காந்துருக்கு, அதனால தான் இப்படி பயப்படுறா, என்னைய தொட்டால் மட்டும்தானே அவள் கிட்ட வந்து பேய் போகாது, என்ன பண்ண அப்படின்ட்டு டக்கு நம்ம ஹீரோ வந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடறாரு, கையை பின்னாடி கட்டிட்டு.
ஸோ இது நாள் வரைக்கும் மீட்டிங்கில் இப்படி நம்ம ஹீரோ செஞ்சதே கிடையாது. பட் எழுந்தவர் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி போய் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நம்ம ஹீரோயினை தொடுறாரு. பேய் வந்து பின்னாடி இருந்துட்டு அப்படி மறைஞ்சு கரைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ இப்படி பண்ணுறதை அந்த ரூமில் இருக்க எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க. வெளியில் வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து நன்றி சொல்கிறாங்க, தேங்க்ஸ் பிரசிடென்ட், நீங்கள் மட்டும் வரல அப்படின்னா இன்றைக்கி நான் செத்தா அவ்வளோதான், அந்த பேய் வந்து எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோ போதும் போதும் வேற என்ன கிளம்பு அப்படின்றப்பல நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆ போகிறேன் போகிறேன், ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் அந்த அந்த டெலஸ்கோப்பை பார்த்துட்டு போட்டால் நீங்கள் அடிக்கடி இதில் பார்க்குறீங்களா அப்படின்னு போகிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என்னத்த உனக்கு பார்க்க தெரியாதா, இப்படி தான் பார்க்கணும் டெலஸ்கோப்பை அப்படின்னு நெருக்கமாக நின்று எப்படி பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோ அவ்வளோ நெருக்கத்தில் நின்னோடனே வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து ஷிவர் ஆகுறாங்க. நெகுந்து போயிட்டு சாரி சாரி பிரசிடென்ட் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, என்ன எதுக்கு சாரி அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து திடீர்னு பயந்துட்டேன், என்னன்னா அந்த பேய் இருந்துச்சுல முடிய விரிச்சு போட்டு அந்த பேயை நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு மாற்றிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ வித்தியாசமான ஆள், உனக்கு வந்து என்ன நினைவு வரணும்னு வச்சிருக்கியோ, உனக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் உன் மனசுலேருந்து நினப்புக்கு வரும், என்ன அப்பப்போ நீ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுற, இப்போ கூட பாரு நீ வந்து நான் தான் உன் முக்கியமான ஆள் முக்கியமான ஆளுன்ற, ஆனால் நான் ஒரு ஜென்னு அப்படின்றத நீ மறந்துடுற என்ன அப்படின்றாப்புல டக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இல்லை நீங்கள் வந்து இந்த மார்பிள் மாதிரி, எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கீங்க, செலை மாதிரி இருக்கீங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து எனக்கு விலைமதிக்க முடியாத பொக்கிஷம் அப்படின்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு, என்னது மார்பிளா, இது என்ன சாதாரண மார்பிள் நினச்சிருக்கியா, ரொம்ப விலை கூட மார்பிள், உலகத்திலே விலை கூட மார்பிள் தெரியுமா இது, அதைத்தான் நான் என் கம்பெனிக்கு போட்டிருக்கேன், அது மாதிரி தான் நானும் மவளை அப்படின்ட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் கையில் இந்த இடம் இந்த இடம் வரைக்கும் உனக்கு தொட்டு பிடிக்க தான் வந்து உனக்கு அனுமதி, அவ்வளோ விலை கூட்டின மார்பிள்னா என்னை இவ்வளோ தூரம் உனக்கு கொடுக்கறதே ரொம்ப பெரிய விஷயம், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ட்டு போகிறப்பல. அப்படி பின்னாடி நம்ம ஹீரோயினும் போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா கீழே டாய் செக்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம காங் என்ன பண்ணுறாரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு இருக்காரு. காங்க்கு பின்னாடி நம்ம ஆக்ட்ரஸ் தேய் வந்து நிற்கிறாங்க, வந்து நின்றுட்டு காங்கை பார்க்குறாங்க. உடனே காங் கேட்குறப்பல, அப்பப்போ ஏன் பேய் மாதிரி வந்து பயமுறுத்துற, நீ எதுக்கு என் பின்னாடி வர அப்படின்ட்டு. உடனே நம்ம தேய் சொல்கிறாங்க, என்ன நீ ஏன் வரேன்னு கேட்குறேன், நான் எப்படிப்பட்ட ஆள், நான் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, கொஞ்சமாக அதை மதிக்கிறியா அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம காங்க நம்ம ஆக்ட்ரஸ் டேக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்த சைடில் நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, இப்போ எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அந்த குட்டி பசங்க இருக்காங்கல்ல டவுன் ஸ்டேர்ஸில் என் வீட்டு பக்கத்தில், அவங்க வந்து பாவம் ரொம்ப புவர் ஃபேமிலி, ஸோ பொம்மை இல்லாதனால தானே அந்த பேய் பொம்மை எடுத்துகிட்டு வந்து விளையாண்டாம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவ்வளோ அக்கறையாக இருந்தால் உன் பர்ஸை திறந்து நீ பணம் எடுத்து வாங்க வேண்டிய தரமா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் டக்குனு, அங்கே தான் செய்வேன், ஆனால் உங்கள் கடையில் வாங்க மாட்டேன், உங்கள் கடையில் ரேட் ஜாஸ்தி அப்படின்ட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோன்னு, இவன் என்னை இப்போ இன்சல்ட் தானே பண்ணா, இவளுக்கு இருக்க லொல்லுக்கு அப்படின்ட்டு போகிறப்பல கரெக்டாக அந்த நேரம் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பையனும். ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், அம்மாட்ட அம்மா என்னோட பேக்கு காணும் அப்படின்றான். பட் அவங்க அம்மா வந்து பையன் மேலே ஒரு பாசமே இல்லாத மாதிரி அப்படி ரூடாக கோபமாக பார்த்துட்டு, பேக்கு காணுமா அப்படின்னு மாய்க்குள்ளே முணங்குறாங்க. ஸோ அந்த பையன் வந்து வாமா போய் தேடுவோன்னு சொல்லி கூட அந்த அம்மா வந்து அந்த பையன் கூட வரமாட்டேங்கிறாங்க. அந்த குட்டி பையன் அவனே போய் தேட போகிறான். தேட போனவனை வந்து யாரோ வந்து சோஃபா கடையிலேருந்து கூப்பிடுறாங்க, யாருன்னு பார்த்தா அந்த பொம்மைக்குள்ளே ஒளிஞ்சிருக்க மூணு பேயில் ஒரு பேய். ஸோ அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா, நேராக நம்ம ஹீரோயினோட ரூம் வரைக்கும் அந்த குட்டி பையனை கூட்டு போய் வானு கூட்டு போது அந்த பையன் நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ளே போயிட்டு அந்த பேய் இருக்க பொம்மையை பார்க்குறான். அந்த பொம்மைக்குள்ளே இருக்க பேய்கள்லாம் என்ன பண்ணுது, எங்களை தூக்கிட்டு போ, எங்களை தூக்கிட்டு போன்னு சொல்லுது. ஸோ அந்த பையன் அந்த பொம்மையை தூக்கிட்டு போகிறான். கரெக்டாக வந்து அவன் நம்ம ஹீரோ ஹீரோயினை தாண்டி போகிறப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க, ஐயோ அந்த குட்டி பையன் அந்த பொம்மையை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓட போகிறாங்க. பட் அவங்களால அந்த பையனை பிடிக்க முடியல, அந்த பையன் அவங்க அம்மா கூட போகிறான். போகிறவில்ல அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நீ வீட்டுக்கு வா, பேக்கை தொலைச்சதுக்கு உனக்கு இன்னைக்கு தோலை உரிச்சிடுறேன் அப்படின்றாங்க. அவங்க அம்மா ரொம்பவே கெட்டவங்க. ஸோ இவங்களை வந்து கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, சிசிடிவியில் பார்த்துட்டு நம்ம காங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பையன் தான் பொம்மையை தூக்கிட்டு போனால் அந்த பொம்மை எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே நம்ம காங் சொல்கிறப்பல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அம்மா வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து எப்பயுமே வர ரெகுலர் கஸ்டமர் தான், ஸோ அவங்க அட்ரஸ் வாங்கி தரேன் அப்படின்னு வாங்கி தந்துடுறாப்புல. நம்ம ஹீரோயின் நேராக ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்த மாதிரி பாவம் அந்த பையனை வந்து அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், அந்த பொம்மையை வச்சு விளையாண்டா, அந்த பொம்மைக்குள்ளே இருக்க மூணு பேயும் ரொம்ப மோசமான பேய், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் இருக்குது நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் எடுத்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துலேயே நின்று நம்ம ஹீரோயின் பேசுகிறது கேட்டே இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் பேசுகிறப்ப அந்த சைட்லேருந்து அந்த குட்டி பையனோட அம்மா சொல்கிறாங்க, என் பையனுக்குலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எந்த பொம்மையும் தூக்கிட்டு வரல அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த அம்மா ஏன் இப்படி கோபமாக பேசுகிறாங்க, அந்த பையன் பொம்மையே தூக்கிட்டு வரலன்றாங்க, நம்ம தான் கேமராவில் பார்த்தோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்னென்ன புரியலையே அப்படின்றப்பல, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் சீனில் அந்த குட்டி பையனோட வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கொட்டையை வச்சு அந்த பையனை வெளுத்து எடுத்துடுறாங்க அடி. ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு சைக்கோ மாதிரி பையனை வந்து அடித்து அடித்து அதில் சந்தோஷப்படுறவங்க. ஸோ ரூம்க்குள்ள வந்து அந்த பையனை வந்து ஏசுறாங்க, பேக்கை தொலைச்செல்லாம் அதுக்கு ஒன்று இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாவம் பயந்து வந்து அழுறான், அம்மா அம்மா ப்ளீஸ்மா என்னை அடிக்காதீங்கம்மா, நான் தப்பு தான்மா பண்ணேன், இனிமேல் தொலைக்கவே மாட்டாமா தொலைக்கவே மாட்டாமா அப்படின்னு அழுறான். பட் அந்த லேடி வந்து விடவே மாட்டேங்கிறா, பையனை போட்டு அடி வெளுத்துறா. ஸோ இங்கே
நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம காங் வந்து நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்து ஒரு பேக் கொடுக்குறாப்ல, இதான் அந்த பையனோட பேக் அப்படின்னு. அந்த பையனோட பேக்ல வந்து சாங் மின்னு எழுதியிருக்க. ஓ சாங் மின்னா, இதான் அவன் பேக்கா, இந்த குட்டி பையன் பாவம் கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்ட்டு வேகமா நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த பையன் வீட்டுக்கு. நம்ம ஹீரோயின் பண்றாரு, அப்பதான் வந்து நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ள வராரு. வந்து பார்த்தவர எங்க இவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல இருக்க அந்த பேக்கை வந்து பாத்துறாப்ல. இங்க நம்ம ஹீரோயின் நேரம் அந்த பையனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பையனோட அம்மா வந்து ரூமை விட்டு அப்பதான் வந்து வெளியே போறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ இங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காருல்ல அந்த பையனோட பேக்கு, அதுக்குள்ள வந்து நிறைய நோட் புக்ஸ்லாம் அந்த பையன் நிறைய பிக்சர் வரைஞ்சிருக்கான். அதுல எல்லாத்துலயுமே குட்டி பையன் அழுகிற மாதிரி வரைஞ்சிருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு புரியுது அவன் மனசுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான், அவங்க அம்மா அவனை டார்ச்சர் பண்றாங்கன்ட்டு. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு அறிவு அங்கதான் போயிருப்பா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க ரூம்குள்ள வந்துட்டு வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா அந்த குட்டி பையனை காணும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. தெரியலன்னு உடனே திரும்புறாங்க. தற்செயலா அந்த மூணு பொம்மைக்குள்ள இருக்க பேயும் வந்து வெளியே நிக்குது அந்த குட்டி பேயுங்க. ஸோ அந்த குட்டி பேயுங்க என்ன பண்ணுது, நம்ம ஹீரோயினே பாக்குது. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க சாங் மீன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பேயங்க வந்து கபோர்டு கிட்ட கை காட்டுது. அந்த கபோர்டுக்குள்ள அந்த பையன் ஒளிஞ்சிருக்கான் அம்மாவுக்கு பயந்து போய். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நேர கபோர்டுக்கு போய் அந்த பையனை வந்து தூக்குறாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது, அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த பையனை தூக்கிட்டு வராங்க வெளியே. கரெக்டாக தூக்க முடியாம அந்த பையனை வந்து நம்ம ஹீரோயின் ஹாலுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த பையனோட அம்மா வந்துடுறா, நீ யாரு, எங்க என் பையனை எங்க தூக்கிட்டு போற அப்படின்னு கத்துறா. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவனுக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு நிறைய காயம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு. பட் அவன் என்ன பண்றா, பையனை இழுத்துட்டு என் பையனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக, நீ யார் டி போடி வெளியே அப்படின்னு சொல்லி ஏசா. நம்ம ஹீரோயினை ஒரு தலை தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயினோட தலை வந்து செவத்துல போய் நல்லா இடிச்சு காயம் பட்டுருச்சு. பட் அதையும் நம்ம ஹீரோயின் வந்து பொருட்படுத்தல, பிள்ளையை கொடுங்க ப்ளீஸ், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி போய் அவங்க அம்மா கையில இருந்து அந்த பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு வெளியே ஓடி வராங்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் எதிர்த்தாக்கல வந்துடுறாப்ல. ஸோ வந்தவர் என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அந்த பையனை தூக்கிட்டு வராங்க, அந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கையில இருந்து அந்த குட்டி பையனை வாங்குறப்பல நம்ம ஹீரோயின் வந்து பிரசிடென்ட் அவனுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, மெல்ல நின்று எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போறாரு. ஸோ ஏன்னா ஒரு காலத்துல இந்த மாதிரி நிறைய கொடுமையை நம்ம ஹீரோவும் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த பேய் பொம்மையும் தூக்கிட்டு அதுக்குள்ள இருக்க பேய்களை பொம்மைக்குள்ள வச்சு கூப்பிட்டுட்டு அந்த குட்டி பையன் சாங் மினியும் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ நர்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, அந்த பையன் உடம்புல நிறைய காயம் இருக்கு, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பொம்மையை கூட்ட வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த பொம்மைக்குள்ள இருக்க மூணு பேய்களும் ரொம்ப பாவம், ஏன் அப்படின்னு தெரியுமா, இந்த மூணு குழந்தைங்களும் இறந்து போனப்ப அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவங்களோட கார்டியன்ஸ் தான், ஒழுங்கா கவனிச்சுக்காம இந்த குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த குழந்தைங்க திருப்தியா இருக்கு, ஏன்னா அம்மா கிட்ட கஷ்டப்பட்ட சாங்மினை வந்து காப்பாத்தினால இந்த குழந்தைங்க கட்டாயமா வந்து நிம்மதியா மேலுலகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பொம்மைக்குள்ள இருந்த மூணு அந்த குட்டி பேய்களும் வெளியே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு வந்து பாய் சொல்லிட்டு மேல வந்து போயிருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம காங்கோ காட்டுறாங்க. காங்கோ என்ன பண்றாரு, டாய் செக்ஷன்ல போயிட்டு அங்க நிறைய ஃபர்டால் இருக்கு, அதுல டூலி கார்ட்டூன் கேரக்டர் இருக்கு, டைனோசர் கேரக்டர். ஸோ டூலியை பாக்குறப்பல பார்த்துட்டு இந்த டூலி என்ன எப்பயும் வந்து கிரீன்ல தானே இருக்கும், இப்ப பிங்க்ல இருக்கு அப்படின்னு கேக்குறப்பல உடனே இந்த சேல்ஸ் லேடி சொல்றாங்க, ஆக்சுவலா இது வந்து டூலியோட கேர்ள் ஃப்ரெண்ட், இதோட பேர் காங்ஷில் அப்படின்றாங்க. இன்னது காங்ஷில் அப்படின்னு காங்கோ வந்து ஆச்சரியப்படுறாரு, ஏன்னா தேகாங்ஷில் நம்ம ஹீரோயினோட பேர் இல்லையா. ஸோ காங்ஷில் உடனே நம்ம காங்கோக்கு வந்து நம்ம ஹீரோயினே நேரில் பார்த்த மாதிரி இருக்கு அந்த பொம்மையில, இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொம்மையும் வாங்கிட்டு போறாரு. ஸோ மேல் கேரக்டர் டூலி கிரீன் கலர்ல இருக்கிறத நான் வச்சுக்கிறேன், ஃபீமேல் கேரக்டர் காங்ஷில் இங்கேயே காங்ஷில் கிட்டே இரு அப்படின்னு நம்ம ஹீரோயினோட டேபிளுக்குள்ளே சர்ப்ரைஸாக வைக்கலான்ட்டு டிராவை ஓப்பன் பண்ணுறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு ப்ரௌன் கவர், அதை வந்து பார்த்துறாப்ல. ஆக்சுவலாக நம்ம காங்கோவே வந்து யார் அப்படின்னா ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் மாதிரி. நம்ம ஹீரோவோட அப்பா தான் வந்து என் பையன் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு பொண்ணை நம்பி பாதிக்கப்பட்டான், ஸோ பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அவனை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்கன்றத நீ பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு நம்ம காங்கோ அனுப்பியிருப்பாப்ல. ஸோ இப்போ நம்ம காங்கோ வந்து டிராவில் நம்ம ஹீரோயின் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் சாய்ஜுவோட ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தோன்னே காங்கோக்கு இவ எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கா, அப்போ பழைய கடத்தலுக்கும் இவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமா, இவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு டவுட் வந்துருது. ஸோ என்ன பண்ணான்னு தெரியாமல் அந்த ப்ரௌன் கரவை பார்த்துட்டு அவர் வந்து யோசனையோட வெளியே போயிடுறாப்ல. ஸோ எங்கே நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியே வராங்க. அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னா போலீஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து தெகோங்ஷில் சாங்மின்ற பையனை வீட்டில் புகுந்து நீங்கள் கடத்திட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் பதிவாகியிருக்கு, அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க, வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோவோட அத்தை வந்துட்டு செக்ரட்டரியில் கேட்குறாங்க, நான் இன்றைக்கி அவன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லான்னு வந்தேன், அவன் எங்கே அப்படின்ட்டு. நம்ம கிங் வந்து அவரு அப்படின்னு யோசிக்கிறாப்பில், ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எங்கே இருக்காருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ஜெயிலில் இருக்காங்க, பின்னாடி நம்ம ஹீரோ உட்காந்துருக்காப்பில. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க, அதான் ரெண்டு பேரையும் உள்ளே பிடிச்சி போட்டாச்சு. இப்போ நம்ம ஹீரோயின், பிரசிடென்ட் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, பசிக்குதா, கவலைப்படாதீங்க, நான் ரெண்டு மூணு தடவை ஜெயிலுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னாங்க. நம்ம ஹோய் தேகாங்ஷில் வாயை மூடிட்டீரு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. ஸோ இங்கே நம்ம கிங்மே என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த சாங்மேன் அந்த பையனோட அம்மா கிட்டே போயிட்டு, நான் வந்து கிங்டமோட லாயர், உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து நிறையா அடித்து துன்புறுத்தியிருக்கீங்க, அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் உடம்புல இருந்த காயமெல்லாம் சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து எங்கள் பாஸை வந்து உள்ளே தள்ளியிருக்கீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ப்ரூஃபோட
கூட வந்து ப்ரூஃப் பண்ணிடுறாப்ல, எவிடன்ஸ் கொடுத்தேன். ஸோ போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, சாங்மேனோட அம்மா அந்த சைக்கோ வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கிம் என்ன பண்ணுறப்பல, அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியெடுத்துறாப்ல. நம்ம ஹீரோ வெளியே போகிற சமயம் நம்ம ஹீரோயின் வந்து, பிரசிடென்ட் என்னை இப்படி விட்டுட்டு போறீங்களா, இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பேய் இருந்து நீ தூத்து பார்த்துட்டு இருக்கு ப்ளீஸ் அப்படின்னாங்க. உடனே நம்ம ஹீரோ கையை வந்து அந்த ஜெயிலோட கம்பி வழியாக கொடுக்குறாப்ல. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ விறுவிறுன்னு வெளியே வந்துடுறாப்ல. நம்ம ஹீரோயினையும் சேர்த்து தான் வெளியெடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பின்னாடி நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஸோ வந்தவங்க நம்ம ஹீரோ கிட்ட, போலாமா, ரொம்ப தேங்க்ஸ் என்னை வெளியெடுத்ததுக்கு அப்படின்னு முடிய ஒதுக்கி விட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயின் தலையில் பயங்கரமான காயம் இருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறாரு, ஏய் தேகோங்ஷில் உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்றப்பல. பிடிச்சி வந்து நாடியை பிடிச்சி பார்க்குறாப்ல. நம்ம ஹீரோயின், ஆமாம் அப்போதே வந்து நான் சாங்மினை தூக்கிட்டு வர ட்ரை பண்ணல, அப்போ அந்த அம்மா வந்து என்னை தள்ளி விட்டாங்க, அது இடிச்சிருக்கும் பரவாயில்ல அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ கோவமாக, என்ன எவ்வளோ திமிரு இருக்கணும் அவளுக்கு, அவெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட வேண்டிய ஆள் தான். அவள் பாரு, அவள் குழந்தைய காயப்படுத்தினது மட்டும் இல்லாமல் எனக்கு சொந்தமானவங்களையும் காயப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறப்பல, நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க கண்ணத்தை அவங்களே தொட்டு பார்த்துட்டு, இப்படி தானே தொட்டாப்பில்ல, என் மேலே எவ்வளோ அக்கறையாக பேசுகிறாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட காரில் ஏற போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்ம ஹீரோயின் ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து வெளியெடுக்கலாம் அப்படின்ட்டு காங் வந்து வராப்பில். வரவரே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட போகிறத பார்க்குறாப்பில. ஸோ காங்க்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஏன் நம்ம ஹீரோ பின்னாடி சுற்றுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடிக்க ஆரம்பிச்சவர் காங். பட் இப்போ உண்மைக்குமே காங் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறாப்பில். ஸோ நெக்ஸ்ட் சீன் நைட் ஆயிருது. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட அப்படி பார்க்கில் பேசிகிட்டே வராங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நானாக ஹாஸ்பிட்டலுக்கு போனதே இல்லை, இப்போ எனக்காண்டி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம்ல ஜாலி அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ, ஜாலியாக எனக்கு என்னமோ அப்படி நான் நெருப்பு மேலே இருக்க மாதிரி இருக்குது, உன்னால் நான் ஜெயிலுக்கு மட்டும்தான் தாயி போகல, இப்போ அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க பிரசிடண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஹாட்டாக இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் அன்றைக்கி ஃபர்னிச்சர் ஹவுஸ் போனோம்ல நேற்று, அப்போ அந்த பேயை பார்க்குறதுக்கு, அந்த டாகோட பேயை பார்க்குறதுக்கு அந்த ஃபர்னிச்சர் ஹவுஸில் ரெண்டு விசிறி கொடுத்தாங்க, உங்களுக்குன்னு எனக்கு ஒன்று விசிறிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி விசிறிக்கிட்டே வராங்க நம்ம ரெண்டு பேரும் ஹீரோவும் ஹீரோயினும். ஸோ அப்படியே வந்து பேசிகிட்டே வராங்க. அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு வந்து டப்புன்னு வந்து கையை வச்சு கண்ணை மறைச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஐயோ பேய் வந்துச்சு போலவே, அதுக்கு தான் பயப்படா போலன்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்து இப்படி பிடிக்கிறாரு, தொடராப்பில் அப்போ தான் பேய் போயிடும்னு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை பிரசிடண்ட் அப்படின்னு சிரிக்கிறாங்க, நான் வந்து பேய்க்காக பயப்படல, எனக்கு வந்து தலையில் இடித்தது லேசாக தலை சுற்றின மாதிரி இருந்தது அதான் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ, பரவாயில்ல பரவாயில்ல, ஏற்கனவே உனக்கு அடிபட்டுருக்கு, இப்போ பேயினால் பயந்தனா சமாளிக்க முடியாது, ஏற்கனவே நீ தான் வந்து கையை தொடுறேன் காலை தொடுறேன்னு தொட்டுட்ருக்கியே, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்றாப்பில. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல பிரசிடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து என்னால் ஜெயிலுக்கு வந்தனால இனிமேல் என் கூட மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டீங்கன்னு நினச்சேன், ரொம்ப தேங்க்ஸ் பிரசிடண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, நீ தான் என்னோடய வாழ்க்கையில் வந்த சன்னு, என்றைக்கு இந்த பைத்தியக்கார சன் வந்து என் வாழ்க்கையில் உதயமாச்சோ அன்னையிலேருந்து நான் வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து எல்லா உலகத்தையே பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் பார்க்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை உன்னால், எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, நீ என் கூட இருக்குது, நீ தானே சொன்ன நான் எப்பயுமே உன் பக்கத்தில் இருக்கணும், நீ எப்பயுமே என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு, இப்போ அப்படி தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், வா போகலாம் அப்படின்னு கை கொடுக்குறப்பல. நம்ம ஹீரோயினோடனே என்ன பண்ணுறாங்க, டக்கு நம்ம ஹீரோவோட கையை உதறிட்டு அவங்களோட கையை நம்ம ஹீரோட கன்னத்தில் வச்சு, ஏன் பிரசிடண்ட் நான் இப்படி தொட்டால் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையா, நீங்கள் என்னை இப்படி தொட்டப்போ எனக்கு என்னமோ பண்ணுச்சு அப்படின்றாங்க. டக்கு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட கையெடுத்து தன்னோட நெஞ்சில் வச்சுட்டு, இங்கே கை வச்சு பாரு தேகோங்ஷில், இந்த இதையும் உண்மையை சொல்லும் அப்படின்றப்பல.